ஓகே நாங்க நெக்ஸ்ட் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் இவர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து அந்த ஆர்மி யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அப்படி தலையில் ஒரு தொப்பி வச்சுட்டு கண்ணாடி போட்டுட்டு அப்படி ஜம்முன்னு நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ் தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் பட் அது வந்து அவரோட லைஃப்பில் கடைசியில் அவர் உயிரோடு இருந்ததே ஒரு 48 வருஷமான தான் 48 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருந்தார் அவர் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு சொல்கிறவங்க இருக்காங்க அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் ஸோ 40 வயசு அவர் கடைசி காலத்தில் போட்ட யூனிஃபார்ம் அது ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் வந்து ஏகப்பட்ட வேலைகள் பண்ணியிருக்காரு இஸ் அ வெரி என்ன சொல்கிறது நான் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நிறைய ஒரு ரொம்ப ஒரு சினிமா ஹீரோ மாதிரி வேலை பண்ணக்கூடிய ஆள் இந்த இதில் வர்ற ஒவ்வொரு இதுவும் பார்த்தா உனக்கு தெரியும் ஒரு சின்ன மேப் வரைஞ்சிருக்கேன் இங்கே இந்த மேப் வந்து ரொம்ப அவசியம் சுபாஷ் சந்திரபோஸோட லைஃப்பை தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட் வந்து அவர் பிறந்ததுலேருந்து ஆரம்பிக்கலாம் இங்கே இருக்க கட்டாக் இந்தியாவில் இந்த மூலையில் இருக்க கட்டாக் கட்டாக் ஒரிசா மாநிலத்தில் இருக்கு இதுதான் ஒரிசா அதில் கட்டாக் அங்கே வந்து 23 ஜனவரி 1897 அதான் அவர் பிறந்தது போஸ்ங்கிறது அவரோட குடும்ப பேர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறது அவரோட புல் பேர் அவர் வந்து எல்லாரும் நேதாஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க நேதாஜி நேதானா லீடர் ஹிந்தியில் ஜீனா மரியாதையான லீடர்னு அர்த்தம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ இவர் வந்து கட்டாக்கில் பிறந்தார் அவர் பிறந்து வளர்ந்தது கட்டாக்கில் தான் படிக்கிறதுக்காக கல்கத்தாவுக்கு போனார் அவர் சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கும்போதுலேருந்தே அவருக்கு வந்து நேஷ்னல் இது பற்றி நல்ல தாட்ஸ் நேஷ்னலிஸ்ட் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம நாடு சுதந்திரம் அடையணும் பிரிட்டிஷ் ரூலில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த தாட் வந்து அவருக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருந்தது ஓகே இது வந்து சோஷியல் சர்வீஸும் நிறையா அவர் பண்ணியிருக்கார் சின்ன வயசில் ஏதாவது வியாதி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லா ஏழைங்களுக்கெல்லாம் பாட சொல்லிக்கிறது இந்த மாதிரி சின்ன ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே எல்லாரையும் ஒரு குரூப்பாக சேர்த்து அவங்கள வச்சு ஒரு வேலை பண்ணுறது இந்த மாதிரி வந்து அவர் பழகிக்கிறார் அதே மாதிரி இதில் இருக்கும்போது காலேஜில் இருக்கும்போது அவர் காலேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி ஆர்மி மாதிரி ஒரு இது சொல்லி தருவாங்க ஃபைட் பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கான அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சொல்லி தருவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால் அவருக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே நாடு வந்து ஃப்ரீடம் கிடைக்கணும் அது வந்து ஃபைட் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தாட் வந்து அவருக்கு அதிகமாக இருந்தது அவர் வந்து என்ன பண்ணார் அந்த கட்டாக்கில் இருந்தார் காலேஜுக்காக கல்கத்தா போய் படித்தார் அப்புறம் காலேஜில் சில பிரச்சனையெல்லாம் ஆகி காலேஜ் விட்டு வந்து அப்புறம் மறுபடி காலேஜில் சேர்ந்து படித்து முடித்தார் படித்து முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் இங்கிலாந்துக்கு போனார் இங்கே இருக்கு இங்கிலாந்துக்கு போய் என்ன படித்தார்னா அவர் வந்து ICS சொல்லுவாங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறதுக்காக ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாம் எழுதி நீ பாஸ் பண்ணனா தான் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ண முடியும் ஓகேயா இவர் கிளம்பி இங்கேருந்து கிளம்பி இங்கிலாந்துக்கு போய் அதை படித்து பாஸ் பண்ணும் பாஸ் பண்ணவுடனே அவர் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணணும் வேலையில் ஜாயின் பண்ணணும் பட் அவர் வேலையில் ஜாயின் பண்ண விரும்பலை அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இல்லை நான் வந்து படித்தது வந்து சும்மா நாலேஜுக்காக தான் நான் படித்தேன் இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு கீழெல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டார் அன்றைக்கி வந்து அது பெரிய பிரச்சனை அது ஒரு பெரிய சென்சேஷன் அது எல்லாரும் ஏன்னா ICSலாம் ரொம்ப கஷ்டமான படிப்பு அவ்வளோ கஷ்டமான படிப்பு ஒருத்தர் படித்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் வேலையில் சேரலை அப்படின்னு சொல்கிறதுனா அது வந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அது ஒரு ரொம்ப ஏன்னா இது இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அவர் என்ன பண்ணார் இங்கிலாண்டுலேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டார் தான் சொல்கிறேனே அவர் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சிருக்கார் நாலேஜுக்காக படிச்சிருக்கார் இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ அந்த சப்ஜெக்டில் தான் அவங்க வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அது ஒரு நாலேஜுக்காக படிக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ நான் வந்து காலேஜில் வந்து நான் படித்தது வேறு இப்போ ஒர்க் பண்ணுறது வேறு அதுக்கு இதுக்கு சம்மந்தமாக கிடையாது ஒரு ஒரு பேசிக் நாலேஜுக்காக அதை படிக்கிறது அதுக்கப்புறம் அவங்க மனசுக்கு பிடிச்ச வேலையில் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஸோ அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டார் அங்கிருந்து ஸோ இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டப்புறம் அவர் என்ன பண்ணார் ஆக்டிவாக அரசியலில் இறங்கினார் அரசியல்லன்னா அப்போ வந்து காங்கிரஸ் காந்தி காந்தியும் காங்கிரஸும் தான் அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான இது இவரும் காங்கிரஸில் சேர்ந்தார் ஆனால் காங்கிரஸில் காந்திக்கும் இவருக்கும் ஒத்து போகலை காந்திக்கும் இவருக்கும் ஏன் ஒத்து போகலைன்னா காந்தி வந்து எப்போவுமே நான் வயலன்ஸ் சத்தியாகிரகம் கிடையாது அஹிம்சை 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 முறையில் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடணும்னு அவர் நினைக்கிறவர் ஆனால் இவர் வந்து இல்லை அடித்தாதான் அவன் சுதந்திரம் கொடுப்பான்னு நினைக்கிறார் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலை ஸோ இவர் என்ன பண்ணார் காந்திஜியை விட்டுட்டு தனக்கு இன்னொரு லீடரை தேடிக்கிட்டார் அவர் அந்த லீடர் பேர் வந்து தேசபந்து சித்தரந்தன் தான் அவர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவர் உங்ககிட்ட இருக்குது அமர் சித்திர கதாவில் இருக்குது அவரோட ஸ்டோரி படிச்சுட்டார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சித்தரந்தன் தேசபந்து சித்தரஞ்சன் தான் அது அட்டையில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் எல்லாரும் தூக்கிண்டு இருப்பாங்க அவர் இப்படி கும்பிட்டுன்னு உட்காந்துருப்பார் அந்த மாதிரி படம் அமர் சித்திர கதாவில் தேடி கண்டு இருக்குது உங்ககிட்ட இருக்குது நான் பார்த்துருக்கேன்
ஓகே. ஸோ அவருக்கு அவருக்கு கீழே ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அவர் 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 அவரை லீடராக ஏற்றுக்கிட்டார். அவர் வந்து சொல்கிறத இதை பண்ண அதை பண்ணுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தார் அவர். அப்போ வந்து என்னாச்சு, கல்கத்தா அந்த ஊருக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு லீடர் இருப்பாங்களே, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஊரை வந்து நிர்வாகம் பண்ண, அந்த ஊரை ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கிறது, ஏதாவது பாலம் வேணால் பாலம் கட்டுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுற ஒர்க்குக்கு பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் பேர். இப்போ நம்ம பெங்களூரில் போனால் பெங்களூரில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. இப்போ இங்கே நம்ம இதில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்கு எல்லாம் கேட் எல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் தண்ணி புல்லுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் ஒருத்தர் பண்ணணும்ல, ரோட்டில் எங்கேயாவது குழி வந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணணும்ல ஒருத்தர், இதெல்லாம் பண்ணுறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருந்தார். ஸோ கொஞ்ச நாள் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் பின்னால் ஒருத்தர் கல்கத்தாக்கு மேயராக கூட இருந்தார். அவர் மேயர்னா சிட்டிக்கு நகரத்தந்தைன்னு சொல்லுவாங்க தமிழ், சிட்டிக்கே அவர் தான் லீடர் அந்த மாதிரி மேயர் அப்படிங்கிற பதவியிலையும் இருந்தார். ஆனால் இதெல்லாம் இருந்த போதும் அவருக்கு வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்களை வந்து எதிர்க்கிற அந்த குணம் போகல. இப்போது அவர் மேயராக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்களுக்கு பணிஞ்சு போல, அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையில் இருந்தாருங்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்களுக்கு பணிஞ்சு போல, அவங்கள எதிர்த்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருந்தார். அதனால் என்ன பச்சு, அவங்க அடிக்கடி வந்து இவரை பிடிச்சி ஜெயிலில் விட்டுருவாங்க. ஜெயிலில் கொஞ்ச நாள் இருப்பார், அதுக்கப்புறம் மறுபடியும் வெளில வந்து மறுபடியும் சண்டை போடுவாங்க, மறுபடியும் இப்போ ஜெயிலில் போடுவாங்க. அப்படி ஜெயிலில் திரும்ப திரும்ப ஜெயில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கெல்லாம் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு கணக்கே கிடையாது. திரும்ப திரும்ப ஜெயிலுக்கு போவாங்க. அதுவும் ஜெயிலெலாம் அவ்வளோ கொடுமையாக இருக்கும். அப்போல்லாம் ஒரு இதுவாகவே ஹியூமனாகவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஜெயிலெல்லாம், ரொம்ப மோசமாக அடிப்பாங்க. அங்கே வந்து அப்படியே இருட்டாக இருக்கும், ரயில் இது ஜெயிலு எலியெல்லாம் வந்துட்டு போகும், சாப்பாடெல்லாம் கேவலமாக இருக்கும். அதெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்க வந்து ஒன்றும் பெரிய விஷயமாகவே நினைக்கல. அவங்க வந்து பனிஷ் தானே பண்ணுறாங்க, நீ பனிஷ் பண்ணுற, நீ கேவலமான ஜெயிலில் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த ஒரு பல தடவை உடம்பு கெட்டு போய் அப்புறம் உடம்பு குணமாகி அப்படியெல்லாம் திரும்ப திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இப்படி வந்துட்டு இருந்தபோது என்னாச்சு, இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் நல்லா பிரபலமாக, மக்கள் மத்தியில் அவர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற அந்த பேர் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுது. அவர் யாராவது ஜெயிலில் போட்டால் உடனடியாக மக்கள் போராட்டம் பண்ணி அவர் விடுதலை பண்ணி விடுதலை பண்ணுன்னு போராட்டம் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அவர் வந்து ஸ்ட்ராங்கான லீடர். அப்போ என்னாச்சு, அவர் வந்து காங்கிரஸ்லையும் இருந்தார் இல்லையா, காங்கிரஸில் வந்து லீடர் பதவிக்கு அவர் போட்டிட்டார். போட்டிட்டு அவர் செலக்ட் ஆகிட்டார். ரெண்டு தடவை செலக்ட் ஆனார், ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை செலக்ட் ஆனார். ஆனால் இவரை மாதிரி சண்டை போட்டு தான் பிரிட்டிஷை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு லீடர் வந்து காங்கிரஸ்க்கு லீடராக இருக்கக்கூடாது அப்படின்னு மற்ற லீடர்ஸ் எல்லாம் நினச்சாங்க. இவர் தான் ஜெயிச்சார், இவர் தான் லீடர், ஆனால் இவர் லீடராக இருந்தால் காங்கிரஸில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியும் மற்றவங்களும் நினச்சாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து நீ எக்ஸாம்பிள்லாம் எழுதக்கூடாது, டீச்சர் வந்து மார்க் போட மாட்டாங்க உனக்கு, போட்ட மார்க்கை குறைச்சாலும் குறைச்சிருவாங்க. உண்மையில என்ன நடந்ததுன்னா, காந்திக்கும் நேதாஜிக்கும் ஒத்து போகல. காந்திஜி காந்தியோட கொள்கை வேற, நேதாஜியோட கொள்கை வேற. காந்திஜி வந்து என்ன சொன்னார், இவர் லீடராக வந்துட்டார் ஓகே, ஆனால் இவர் லீடராக இருந்தால் காங்கிரஸ் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வரும். நாம் வந்து இதுவரைக்கும் பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட அமைதியாக சுதந்திரம் கேட்டுட்டு இருக்கோம், இவர் வந்து போய் அடிதடியாக ஏதாவது பண்ணாருன்னா பிரச்சனையாட்டும். அது உனக்கு புரியற மாதிரி சொல்கிறேன், இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, உனக்கு புரியற மாதிரி லெவலில் சொல்கிறேன் அப்படின்னு காந்தி நினைச்சார். அதனால என்னாச்சு, சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து காங்கிரஸ் லீடராக செலக்ட் ஆகியும் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டார். அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா இப்போது நீ ஒரு இதில் இருக்க, 10 பேர் இருக்காங்க, 10 பேரும் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா நீ லீடராக நல்லா ஒர்க் பண்ணலாம். இந்த 10 பேரில் 8 பேர் வந்து உனக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து உன்னால் லீடராக இருக்க முடியாது இல்லையா, அப்போ லீடராக இருக்கிறது வேஸ்ட். அதனால் அவர் லீடர் பதவியை ரிசைன் பண்ணிட்டார். அதனால் இது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கும் வந்து காந்தி பற்றி குறை சொல்கிறவங்களில் ஒரு அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான குறை வந்து, அவர் சுபாஷ் சந்திர போஸை வளர விடலை அப்படின்னு. அவர் ஏன் சுபாஷ் சந்திர போஸை வளர விடலை, அவர் சுபாஷ் சந்திர போஸை வளர விட்டுருந்தால் ஒருவேளை இந்தியா சீக்கிரமாக ஃப்ரீடம் கிடச்சிருக்குமா, நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இதுதான் நடந்தது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. எக்ஸாமில் எழுதாதே இந்த பார்ட், இந்த அவர் ஏன் ரிசைன் பண்ணார் காந்தினால அந்த பார்ட் வந்து எக்ஸாமில் எழுதாது. எக்ஸாமில் நீ என்ன எழுதணும்னா கேட்டாங்கன்னா, காங்கிரஸ் லீடராக செலக்ட் ஆனால் அந்த பதவி அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டார் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கும், அதுக்கு மேலே வந்து அதை பற்றி பேசலாம். ஓகே, சரி. இப்போ ரிசைன் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருந்தார் அவர். 1941 என்னாச்சுன்னா, அவரை வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி வீட்டில் வச்சுருந்தாங்க. அவர் வந்து யோசித்தார், என்னடா நம்ம காங்கிரஸ்லேயும் சேர்ந்து லீடராகி நம்மளால் நாட்டு சுதந்திர போராட்டத்தை பண்ண முடியல, சரி நம்ம ப்ரைவேட்டாக ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா நம்மளை பிடிச்சி வீட்டில் அடைச்சி வைக்கிறாங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசித்த போது அவருக்கு வந்து என்னென்னா, அப்போ வந்து 1940ஸ்னால் என்ன வார் நடந்துட்டு இருந்தது, அப்போ வார் வெளியில, இந்தியாவுக்கு வெளியில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்தது. அப்போ அவர் யோசித்தார், இந்த செகண்ட் வேர்ல்டு வார்னால் என்ன, பல நாடுகள் சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, அதில் இங்கிலாண்டும் உண்டு. ஸோ இங்கிலாண்டுக்கு எதிராக சில பேர் சண்டை போடுறாங்கல்ல, இங்கிலாந்துக்கு அவன்லாம் எதிரி, அவனை போய் பிடிச்சா இங்கே பாரு, நீயும் இங்கிலாந்துக்கு எதிரி, நானும் இங்கிலாந்துக்கு எதிரி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு,
இந்தியாவை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம்னு அவர் நினைச்சார். அதான் அவரோட பிளான் என்னன்னா, அவர் நேரா இங்கிருந்து கல்கத்தால இருந்தாரப்போ அவர் வீட்டுல இருந்து ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு தாடி விட்டுட்டு ஒரு ஒரு மாதிரி வயசான அது மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுல இருந்து கார்ல வெளில போனார். போலீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, அவருக்கு தெரியல அவர் தான் வெளில போறாங்கன்னு சொல்லிட்டு. அதை பத்தி நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் கதையெல்லாம் வந்து தப்பிச்சு பல வேஷங்களை போட்டு எந்தெந்த ஊர்லயோ மாறி மாறி இது பண்ணி இது பண்ணி அவர் என்ன பண்ணார், நேராக ஜெர்மனிக்கு போயிட்டு. ஜெர்மனியில் பிறந்தவர் ஹிட்லர்னு ஒரு லீடர். ஹிட்லர் பற்றி உனக்கு தெரியாது அதிகமாக. அவர் வந்து ஹிட்லர் வந்து இங்கிலாந்துக்கு எதிரி, அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. போகிறோம். இவர் போய் ஹிட்லரோட ஆளுங்களை போய் சந்தித்தார். இந்த ஃபோட்டோலாம் பார்த்து எடுத்து வச்சேன் உனக்காக. இது வந்து அவர் இங்கிலாண்டில் ஐசிஎஸ் படித்த போது எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து காந்தியோட பேசிட்டுருக்கிற ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து ஹிட்லரோட படையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள். இவர் பேர் ஹிம்லர். இவர் பேர் அவரோட சுபாஷ் சந்திர போஸ் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணார், கல்கத்தாலேருந்து தப்பிச்சு எங்கெங்கயோ இந்த ஆப்கானிஸ்தான் வழியெல்லாம் அப்படி பூந்து 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 ஜெர்மனிக்கு போயிட்டார். மேப்பில் பாரு எவ்வளோ தூரம் போயிருக்காரு. இங்கிருந்து ஜெர்மனிக்காரன் என்ன சொன்னார்னா, இது பாரு நீ இங்கிலாந்துக்காரனை அடிக்கிற, எனக்கு இங்கிலாந்துக்காரன் அடிக்கணும்னு ஆசை, ஓகே நாம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவோம். நீ வந்து இங்கிலாந்துக்காரனை அடிக்கிறதா நினச்சிட்டு இந்தியாவுக்கு வா, அங்கே இருக்கிற இங்கிலாந்துக்காரனை அடித்து துரத்து, எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிடும், உனக்கு இங்கிலாண்டை ஜெயித்ததுக்கு அந்த இது கிடைக்கும் அப்படின்னு பேசினார். அவங்களுக்கு இவர் வந்து பிடிச்சிருந்தது. சரி ஓகே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணாங்க. அப்போ தான் அவர் வந்து இந்த ஐஎன்ஏ அப்படிங்கிற அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியை க்ரியேட் பண்ணார். இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இவர் இந்தியாவுக்கு வெளியில் இருக்காரு, ஜெர்மனியில் உட்காந்துட்டு அவரால் எப்படி இந்தியன் நேஷனல் ஆர்மியை க்ரியேட் பண்ண முடியும்? இல்லை இல்லை, அவர் என்ன பண்ணார், ஜெர்மனியில் இந்தியன் சோல்ஜர்ஸ் செகண்ட் வேர்ல்டு வாரில் போர் விடுறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஜெர்மனி அட்டாக் பண்ணி பிடிச்சிருக்கும்ல, அவங்கள ஜெயிலில் வச்சுருக்கும்ல, அவங்களெலாம் சோல்ஜர்ஸ் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க. வாரில் ஈடுபட்டு சாரி பிரிசனர்ஸ் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க. வாரில் ஈடுபட்டு அதனால் பிரிசனர் ஆனவங்க அவங்களெல்லாம் வச்ச ஆரம்பித்தேன் இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஸோ இந்தியன் நேஷனல் ஆர்மிங்கிறது இந்தியன் பீப்புள், ஆனால் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற பீப்புள், அவங்கள வச்சு ஆரம்பித்தார். அதுக்கு நிறையா பணம்லாம் திரட்டினார், ஜெர்மனி ஹெல்ப் பண்ணாங்க, ஆயுதங்கள்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் இப்போ கொஞ்சம் பாரு, ஜெர்மனி எங்கே இருக்குது, இந்தியா எங்கே இருக்குது? ஜெர்மனிக்காரன் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணணும்னா அவன் என்ன பாடுபடுறாங்க யோசிச்சார். உலகத்தையே மொத்தமாக சுற்றிக்கிட்டு வந்து அவன் இங்கே அட்டாக் பண்ணணும், அதெல்லாம் கஷ்டம். இவ்வளோ தூரம் வரணுமே, இன்றைக்கி என்ன ஃப்ளைட்டாக இருந்தது, ஃப்ளைட்டில் ஃப்ளைட்லாம் இருந்தது. பட் ஃப்ளைட்டில் எத்தனை பேர் வர முடியும், மிஞ்சி போனால் 50 பேர் வர முடியும், 100 பேர் வரணும், ஆயிரக்கணக்கான பேர் வந்து இல்லை அட்டாக் பண்ணணும் இதாக. ஸோ ஜெர்மனிக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஆசை இருந்தாலும் அவன் உடனே வரமாட்டான், உடனே வரமாட்டான். ஸோ அவர் கொஞ்ச நாள் அதை புரிஞ்சுக்கிட்டார். சரி ஓகே ஃபைன், ஜெர்மனிக்காரன் ஏதோ சப்போர்ட் பண்ணுறான், அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இவனை வச்சு நம்மளால் இந்தியாவை பிடிக்க முடியாது. அவர் என்ன பண்ணார், ஜப்பானை பிடிச்சார். ஜப்பானும் வந்து அப்போது இவனுக்கு எதிரி, இங்கிலாண்டுக்கு எதிரி. ஸோ நேராக ஜெர்மனியிலேருந்து ஜப்பானுக்கு வந்தார். இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கார், இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கார், கடல் வழியாக வந்தார், கடல் வழியாக வந்தார். இந்தியாவுக்கு ஒரு வரல, இந்தியாவுக்கு ஒரு வரல, கரெக்ட், கல்கத்தாலேருந்து ஜெர்மனி, ஜெர்மனிலேருந்து ஜப்பானுக்கு கடல் வழியாகவே வந்திருக்கார். வந்துட்டார் ஜெர்மனி வந்து, ஜெர்மனி இங்கே பாரு, ஜெர்மனி இது சாரி ஜப்பான் வந்து ஜப்பான் கிங்கை பார்க்குறாரு. ஸோ ஜப்பான் கிங்கை பார்த்து பேசி அவங்ககிட்ட ஆதரவு வாங்கினா அவங்கள ஓகே ரைட் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஜப்பானோட கிளம்பி வந்து இந்தியாவோட அட்டாக். இப்போ இது வந்து ஈஸி இல்லை, இங்கேருந்து இங்கே கடல் வழியாக வந்து அட்டாக் பண்ணு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடல் வழியாக அட்டாக் பண்ண வந்தபோது முதல் இந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்தமான் நிக்கோபாராவில் அந்த அந்தமானுக்கு வந்தாங்க. அங்கே வந்து அதை பிடிச்சாங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணி இந்தியாவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் ஜப்பானுக்கும் அது ஜப்பான் ஏற்கனவே அடி வாங்கிச்சு, செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் செம அடி வாங்கிச்சு. ப்ளஸ் நம்பர் 2, அவங்களுக்கும் இந்தியாவை பிடிக்கிறதுல அப்படி ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ சுபாஷ் சந்திர போஸ் கேட்குறாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கும் இதில் சேரணும்னு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் அவங்களும் வந்து கொஞ்சம் அப்படி ஹெல்ப் பண்ணாங்க, பட் ரொம்ப இதுவாக ஹெல்ப் பண்ணலாம். நம்பர் டூ, பிரிட்டிஷ் ஏற்கனவே இந்தியாவில் உட்காந்துட்டுருக்கான் அவன் ஃபுல்லாக. அவன் படையோட கம்பேர் பண்ணால் ஜப்பான் இவங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மி. அதனால் பிரிட்டிஷ் போட்டு அடித்து நடுத்திட்டாங்க அவன். ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்மி. அதில் வந்து எல்லாரும் இருந்தாங்க, எல்லா இது ரிலீஜன் சேர்ந்தவங்க, எல்லா கேஸ்ட் சேர்ந்தவங்க, ஆண்கள் பெண்கள், பெண்களுக்கும் ஆர்மியில் இது உண்டு, எல்லாம் ஃபைட் போட்டு இது பண்ணி ஜான்சி ராணி பேரில் தான் அந்த குரூப் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை பண்ணார். ஆனால் அந்த ஐஎன்ஏ வந்து போதலை. ஸோ ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ் இதோ இப்போ பிடிச்சிட போகிறான் சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஸோ அவர் அவன் பிடிச்சிட்டான்னா என்ன பண்ணுவான்னு நேராக கொண்டு போய் தூக்கில் போட்டுருவான். ஓகே, அதனால் பகத்சிங்கெல்லாம் என்னாச்சு,
அதுதான் நடக்கும். அதனால அவர் தூக்கில் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அவர் கூட இருந்தவங்கலாம் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க, நீங்கள் திரும்பி வந்து ஃபைட் பண்ணலாம், இப்போ அவசரம் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், சரின்ட்டு ஒரு ஒரு ஃப்ளைட்டில் ஏறி கிளம்புனார். அந்த ஃப்ளைட் வந்து 1945 கிளம்புன ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டு பாதி வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சிடென்ட் ஆகலை, அவர் சேஃபாக ஏதோ ஒரு இடத்துல போய் இறங்கிட்டாரு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு அது தெரிஞ்சால் அவங்க வந்து அவரை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே சேஃபாக இருந்துக்கிட்டு இந்தியாவோட ஃப்ரீடம்காக தொடர்ந்து பாடுபட்டார். அவர் திரும்பி வருவார், வந்து நமக்கு ஃப்ரீடம் வாங்கி தருவார்னு மக்கள் நம்பினாங்க. ஏன்னா அந்த அந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கும் வந்து சுபாஷ் சந்திர இல்லை, ஃப்ளைட்டில் மற்றவங்க இருந்தாங்க, அந்த ஃப்ளைட்டு காணாமல் போச்சு திடீர்னு. அந்த ஃப்ளைட் இடிஞ்சு எங்கேயோ ஃப்ளாஷ் ஆகி விழுந்துருச்சுங்கிறாங்க சில பேர். சில பேர் இல்லை இல்லை அவர் உயிரோடு தான் இருக்கார், இந்த தேதியில் இங்கே வந்தார், அந்த தேதியில் அங்கே வந்தார், இந்த ஃபோட்டோவை பாருங்கள், அந்த ஃபோட்டோவை பாருங்கன்னுலாம் சொல்கிறாங்க. அவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு ஒருத்தர் ஒரு குரூப் இன்னும் நம்புது. ஓகே, இன்றைக்கி வந்து அவர் உயிரோடு இருந்தாருன்னா அவருக்கு என்ன வயசு இருக்கும், 1897 அப்படின்னா அங்கே ஒரு 3, இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 14, 117 வயசு, 118 வயசு இருக்கும் அவருக்கு இன்றைக்கி உயிரோடு இருந்தாருன்னா. அவர் அவர் உயிர் அவர் அந்த அந்த கிராஷில் அவர் இறந்து போனாரா இல்லை அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தாரா கொஞ்ச நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அவர் இறந்த பேர் 2 வருஷம் கழிச்சு 1947 தான் இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடச்சி. இன்றைக்கி வந்து ஐஎன்ஏக்கு வந்து ரொம்ப சுபாஷ் சந்திர போஸ் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு போஸ்னு பேர் வைப்பாங்க. இன்றைக்கி பேர் வைப்பாங்க, சுபாஷ்ங்கிற பேரும் சரி, போஸ்ங்கிற பேரும் சரி, நேதாஜிங்கிற பேரும் சரி, இந்த பேரெல்லாம் வந்து சுபாஷ் சந்திர போஸோட நினைவாக வைக்கிறது. எல்லாமே அவரோட வீரத்துக்கான ஒரு அணையாளம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஜான்சி ராணியும் சரி, திலகரும் சரி, இப்போ சுபாஷ் சந்திர போஸும் சரி, மூணு பேருமே இந்தியா சுதந்திரம் வாங்குற வரைக்கும் உயிரோடு இல்லை. ஆனால் எல்லாருமே வெவ்வேறு விதத்தில் அந்த சுதந்திரத்துக்கான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ட்ரிகரை வந்து கொடுத்தாங்க. அந்த விதத்தில் சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. ஓகே.